வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவேற்றுமை. அறிவு சிறந்த அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள சிந்தனை தலைப்பு ஹரிச்சந்திரா. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், யாராவது உண்மையை பேசினா, நேர்மையா இருந்தா, நம்ம சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னு சொன்னா, ஒரு உலக வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் பெரிய ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்துல இருக்காரு, எப்பவுமே உண்மையத்தான் பேசுவாரு அப்படின்ற ஒரு வார்த்தைகளை சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உண்மையையும் சத்தியத்தையும் கடைபிடித்து அதன்படி மக்களுக்கு உலக நன்மைக்காக வாழ்ந்து காட்டியவர் ஹரிச்சந்திரர். இவரை பற்றி நாம இன்னைக்கு கொஞ்சம் சிந்திக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு உபதேசம், அதாவது வேதாந்த விஷயங்களை பத்தியோ இல்லை வேற ஏதாவது உபன்யாசம் பத்தி ஏதாவது கேட்டுட்டு வந்தோம்னா, நாம ஒரு முடிவுக்கு வருவோம். அன்னைக்கு இரவே நாம நினைப்போம், நானும் இனிமே வாழ்க்கையில நல்ல ஒரு மனிதனாக வாழணும், சில லட்சியங்களை இப்படிதான் போய் பேச மாட்டேன், யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண மாட்டேன், நான் வந்து வாழ்க்கையில யாருக்கு எந்த தீங்கும் செய்யாத நிலையை கடைபிடிச்சு வாழ்வேன் அப்படிங்கிற சில லட்சியங்கள்லாம் நாம வகுத்து வச்சுப்போம். அன்னைக்கு இரவு படுக்கும் பொழுது ரொம்ப திருப்தியா படுத்துப்போம், நான் இதை சத்சங்கெல்லாம் கேட்டோம், நல்ல விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இதே மாதிரி நானும் என் வாழ்க்கையில இருக்க போறேன் அப்படின்னு நாம முடிவெடுப்போம். கரெக்ட், ஒரு நாள் இருக்கலாம், ரெண்டு நாள் இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலை, சந்தர்ப்ப சூழ்நிலை வரும் பொழுது நாம நினைத்த மாதிரியே யாருக்கும் துன்பம் பண்ணாம அதே மாதிரி பொய் பேசாமல் இல்லது நாம ஏதோ எடுத்துக்கிட்ட ஒரு லட்சியத்தின்படியே நாம வாழ்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 99% மக்கள், மனிதர்கள் என்னன்னா அதுல இருந்து மாறுவதை தான் இங்க நாம பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். அப்படி மாறி இருந்தா இன்னைக்கு எல்லாருமே வந்து சத்தியவான் மாதிரி இருந்திருப்பாங்க இல்லைங்க, யாருமே பொய் பேசாம எல்லாருமே 100% உண்மையானவர்களா இருப்பாங்க. அப்ப அதுக்காக நாங்க தான் உண்மையா இல்லையா அப்படின்னு யாரும் கேட்க வேண்டாம். அன்பர்கள் என்றைக்கு மனவளக்கலைக்கு வந்தார்களோ அப்பவே அவர்கள் எல்லாமே அருள்நீதியர்கள் தான், அவர்கள் எல்லாமே பிரம்மத்தை அறிந்தவர்கள், நிச்சயம் உண்மையானவர்கள், நேர்மையானவர்கள் தான். நாம பேசிட்டு இருக்கிறது பொதுவான விஷயங்களை பத்தியும், பொதுவான மனிதர்களை பற்றி. அப்போ மனிதர்கள் ஒரு சூழ்நிலை வரும்போது தனக்கு நல்லது கெட்டது தெரிந்திருந்தாலும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தன்னுடைய லட்சியத்திலிருந்து பிறழ்ந்து அவர்கள் வேறு நிலைக்கு மாறக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவாங்க. அப்ப நம்ம நினைத்த மாதிரி அந்த கொள்கையிலிருந்தோ லட்சியத்திலேயோ கடைபிடித்து வாழ முடியாது, நிச்சயமா வேற மாதிரி போயிடுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் தனக்கு எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், தனக்கு தான் எப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்திருந்தாலும் சரி, செல்வத்தில் இருந்திருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவியில் இருந்திருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்து தலைகீழாக மாறி நின்ற போதும் கூட தான் கொண்ட லட்சியத்தையும் கொள்கையையும் மாறாமல் வாழ்ந்த ஒரு மனிதன் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரிச்சந்திரன் தான். அது மட்டும் இல்லை, ஒரு சமயம் மகாத்மா காந்தி கிட்ட ஒரு நிருபர் வந்து கேக்குறார், நீங்க எப்பவுமே ஒரு அகிம்சை வழியிலேயே சத்தியம் வெல்லும், வாய்மையே வெல்லும்ன்ற நிலையிலேயே எப்பவும் இருக்கீங்களே, இப்ப நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் மாதிரியோ மற்ற சில தேச தலைவர்களை குறிப்பிட்டு சொல்றார், அவங்கள மாதிரி நீங்க போராடலாமே, நீங்க ஏன் இந்த அகிம்சை அப்படிங்கிற ஒரு நிலையை வந்து ஒரு ஆயுதம் மாதிரி இதை கையில எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி சொல்றார், எனக்கு முன்னாடி வாழ்ந்த என்னுடைய முன்னோர்கள் ஹரிச்சந்திர மகாராஜாவே வாய்மையே வெல்லுங்கிறத சொல்லிட்டு போகல, தன்னுடைய வாழ்நாள்ல வாழ்ந்து எனக்கு காமிச்சிட்டு போயிருக்கார். அப்ப அந்த வாய்மை வெல்லுங்கிறதுல சத்தியமாக நான் நம்புறேன், அதனால எந்த விதமான தீவிரவாதம் அல்லது அடுத்த உயிர்களை துன்புறுத்தி வரக்கூடிய எந்த ஒரு விளைவும் அதனால் வந்து அவங்க அதிகாரத்தை நாம உபயோகப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து உரிமையையும் சுதந்திரத்தையும் வாங்கிட்டாலும் அது நிலைத்து நிற்காது, அது நிச்சயம் பூரண அமைதியை கொடுக்காது, அதனால் என்றைக்கும் வாய்மை தான் வெல்லும், சத்தியம் தான் ஜெயிக்கும், அதனால அகிம்சை தான் அதற்குரிய ஒரே வழின்னு எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தவர் ஹரிச்சந்திர மகாராஜான்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட
பல மகான்களுக்கு, மகாத்மா காந்திங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு நபர்ன்றதுனால நாம சொல்றோம் இன்னைக்கு. இந்த மகாத்மா காந்தியை போல பல மகான்களை உருவாக்கியவர் தான் இந்த ஹரிச்சந்திரன் மகாராஜா. அப்போ அந்த வாய்மையே வெல்லுமா அப்படின்னு ஒரு கேள்வி, இந்த காலத்துக்கு அது பொருந்துமா அப்படின்னு இங்க நிறைய பேருக்கு கேள்விகள் எழலாம், சந்தேகம் ஏற்படும். ஆனா இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையை நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயம் இதற்குரிய தீர்வும் முடிவும் நாமையே நாம எடுத்துக்கொள்ளலாம். ஹரிச்சந்திரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சூரிய குலத்தில் தோன்றிய ஒரு மா மன்னர், சக்கரவர்த்தி. இவருடைய மனைவி பெயர் சந்திரமதி. மிக சிறப்பாக ஆட்சியை செலுத்துறார். மக்களுக்கு எந்தவித துன்பத்தையும் கொடுக்க மாட்டார். வாய்மையே வெல்லும், உண்மையைத்தான் பேசுவார். எப்பவும் இந்த சத்தியத்தின்படியே வாழ்ந்து தன்னுடைய மக்களும் அப்படி அறநெறியில தான் வாழணும்னு மக்களுக்கு வலியுறுத்தி, மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு ஆனந்தமான நிலையில தன்னுடைய ஆட்சியை செலுத்தி அந்த நாட்டு மக்களுக்கு நன்மையை செய்து கொண்டு வரார். அவருக்கு லோகிதாசன் அப்படிங்கிற ஒரு மகன் இருக்கார். ரொம்ப வந்து இப்போ கொஞ்சம் ஒரு கொள்கை பிடிப்பா இருக்கிறவங்களை பார்த்தாலே பெரிய சில ஞானிகளுக்கும் சரி சில துறவிகளுக்கும் உடனே சோதிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். ஏன்னா அது வந்து தங்கமா அல்லது பித்தளையான்னு உரசி பார்த்தா தானே தெரியும். அந்த நிலையில அந்த சமயத்துல இவருடைய ஹரிச்சந்திரனுடைய குலகுருவாக இருந்த வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு தடவை வசிஷ்டர் சொல்றார், என்னுடைய சீடரான என்னுடைய ஹரிச்சந்திரன் வந்து, அதாவது அவர்கிட்ட படிச்ச ஹரிச்சந்திரன், என்னுடைய சீடன் வந்து ரொம்ப அழகா ஆட்சியை செலுத்துறான் அயோத்தியில. அந்த அயோத்தி மக்களும் அவன் என்ன வழியில காமிக்கிறானோ அதே வழியில தான் போயிட்டு இருக்காங்க. உண்மையத்தான் பேசுவாங்க. ஒரு வாக்கு கொடுத்துட்டா அதை மீற மாட்டாங்க. எப்பவும் நீதி தவறாமல் வாழக்கூடிய ஒரு மகாராஜா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல என்னுடைய மாணவனான ஹரிச்சந்திரன் தான் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். உடனே இவர் பாக்குறார் விஸ்வாமித்திரர், அப்படியா, அப்படிப்பட்ட ஒரு தர்மச்சீலனா உன்னுடைய மாணவன் அப்படின்னு கேக்குறாரு. நிச்சயமா இதுல சந்தேகமே வேண்டாம், என்னுடைய மாணவன் என்றைக்குமே கொடுத்த வாக்கை வந்து மீறமாட்டான். அதே மாதிரி உண்மைக்கு புறம்பா போய் பேசவே மாட்டான். ரொம்ப வந்து நேர்மையானவன் அப்படின்னு சொல்றாரு. உடனே விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார், அப்படின்னா நான் இவனை சோதிச்சு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வரார். நம்முடைய விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லிட்டே வரார் சபதம் போட்டுட்டு, ஒருவேளை உன்னுடைய மாணவன் நான் போய் பேசுறான் நீ சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட உடனே உடனே வசிஷ்டர் சொல்றார், என்னுடைய தவ வலிமையில பாதி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அப்படி அவனை பொய்யன் ஆக்கிட்டேன்னா நானும் வந்து பொய்யன் ஆக்க முடியலன்னா நானும் என்னுடைய தவ வலிமையை முழுக்க நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு நான் காட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் போறார். நேரா ஹரிச்சந்திரன் மகாராஜா கிட்ட வரார். வந்து பாக்குறார். ஹரிச்சந்திரனும் பார்த்துட்டு உடனே சொல்றார், விஸ்வாமித்திரர் யாருன்னா ஹரிச்சந்திரனுடைய தாத்தா திரிசங்குவுக்கு வந்து நிறைய செல்வங்களை கொடுத்தவர், அவருடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்தவர். அதனால அந்த மரியாதையிலேயே நம்ம விஸ்வாமித்திரரை பார்த்த உடனே ரொம்ப மரியாதை கொடுக்கிறார். நீங்க வந்து எங்களுக்கு நாட்டுக்கு வந்தது மிக பெருமை, எங்களுடைய அரண்மனைக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் செய்தது நாங்க கொடுத்த பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தேவையான வரவேற்பெல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள் நிறைய நான் வந்து உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு அவருக்கு தேவையான எல்லா விதமான உணவுகள் கொடுத்து மரியாதைகள்லாம் கொடுக்கிறார். உடனே நம்முடைய விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் வந்து உலகம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு வேள்வி, யாக யஜ்ஞம் வளர்த்தி ஒரு வேள்வி நடத்த போறேன். அந்த வேள்விக்கு தேவையான பொண்ணும் பொருளும் உங்ககிட்ட கேட்டு வாங்கலான் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சொல்றார், ஹரிச்சந்திரன் மகாராஜா, உங்களுக்கு எவ்வளவு பொன் வேணுமோ சொல்லுங்க, நான் அது வந்து என்னுடைய அரண்மனை கஜானாவில இருந்து நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே இவர் சொல்றார் விஸ்வாமித்திரர், நான் எனக்கு வந்து 1000 கோடி பொன் வேணும் அப்படின்னு சொல்ற. அப்படியா, உடனே நான் என்னுடைய அரண்மனை கஜானாவில இருந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், அதுக்காகலாம் நீ வந்து சிரமப்பட வேண்டாம், நான் வந்து யாகத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இந்த நாடு முழுக்க போய் சேகரிச்சுட்டு தேவையான முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் பார்த்து அதுக்கு தேவையான வேலைகளை எல்லாம் நான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட நான் பொண்ணை வாங்கிக்கிறேன். ஆனா ஒன்று, எல்லா ஏற்பாடுகளையும் செய்த பிறகு நீ பொண்ணு இல்லைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்முடைய ஹரிச்சந்திரன் சொல்றார், எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய வாக்கு மாறாமல் நான் கொடுத்த வாக்குன்படி
உங்களுக்கு 1000 கோடி பொண்ணை நிச்சயம் யாகத்துக்காக கொடுப்பேன், நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம் ரிஷி அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இவர் விஸ்வாமித்திரன் வரார், வெளியே வராரு அரண்மனையை விட்டு. ஓ, நீ வந்து எனக்கு 1000 கோடி பொண்ணு கொடுக்க போறியா, எப்படி கொடுக்குறேன்னு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு உடனே இவர் ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வேலைகள் எல்லாம். நேரா இவர் என்ன பண்றார், இவருடைய மந்திரத்தால நிறைய காட்டு பணிகளையும் கொடிய மிருகங்களையும் உருவாக்குறார். உருவாக்கி அந்த அயோத்தியுடைய மக்கள் இருக்க வாழக்கூடிய அந்த நகரத்துக்குள்ளேயே அந்த மிருகங்களை எல்லாம் விடுறாரு. விட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கடிச்சு அதெல்லாம் ஒரு வழியை ஆக்கட்டும் சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த மிருகங்கள் எல்லாம் வந்து கொடுமைப்படுத்தது, அந்த ஊருடைய எல்லை வரைக்கும் போய் காவலாளிகள் எல்லாம் துரத்திட்டு வராங்க. திரும்ப திரும்ப அந்த மிருகங்கள் விலங்குகள் வந்து இந்த மக்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உடனே மகாராஜா நினைக்கிறார், நம்ம நாட்டுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு போல இருக்கு. உடனே காட்டிலேயே போய் அந்த மிருகங்களை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு மகாராஜா கிளம்பி போறார். கிளம்பி போய் அங்க இருக்கக்கூடிய மிருகங்களையே வந்து நேரடியாக ஹரிச்சந்திரனே எல்லா மிருகங்களையும் கொண்டு போ அதுக்கு தேவையான தீர்வை பார்த்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல வர விஸ்வாமித்திரர் உடனே பாக்குறார், இனி தேவையில்லாம இந்த வாயில்லாத ஜீவனான விலங்குகளை எல்லாம் நீ கொண்டு போட்டிருக்கிய, நீ எல்லாம் ஒரு மகாராஜனா, உன்னுடைய மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும், ஆனா உன் நாட்டுக்கு வரக்கூடிய விலங்குகளை எல்லாம் வாயில்லாத இந்த விலங்குகளையும் கொல்றியே அப்படின்னு கேட்டு ரொம்ப கோபமா பேசுறார். சிங்கம் புலியெல்லாம் நீ ஏன் கொன்ன, நீ காட்டுக்குள்ள விரட்டி அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும்னே அராஜகமா பேசுறார் விஸ்வாமித்திரர். உடனே ஹரிச்சந்திரன் சொல்றார், மக்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை முனிவரே, அதனாலதான் நான் வந்து அந்த கொல்ல வேண்டிய சூழ்நிலை, எத்தனை முறை காட்டுக்கு துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் வந்து நாட்டு மக்களை கொண்டு கொண்டே இருக்கு, அதனால வேறு வழி இல்லாமத்தான் நான் விலங்குகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஆனால் இவர் வந்து ரொம்ப கோபமா இருக்க, நீ வந்து இதற்குரிய பலனை அனுபவிப்பார் சொல்லிட்டு அவர் நடந்து போறார். கொஞ்ச தூரம் போன உடனே ரொம்ப மன வருத்தத்துல ஹரிச்சந்திராவும் திரும்பி அரண்மனைக்கு வரார், வந்து உட்கார்ந்து இருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே விஸ்வாமித்திர பாக்குறார், எதற்குமே இவன் சளைக்க மாட்டான் போல இருக்கு மகாராஜா, அதனால என்ன பண்ணலாம் சொல்லிட்டு திரும்பவும் தன்னுடைய மாயாஜாலத்தின் மூலமாக 2 பெண்களை வந்து விஸ்வாமித்திரர் உருவாக்குறார். அந்த 2 பெண்களையும் கூப்பிட்டு, நீங்க நேரா போய் நம்முடைய மன்னர்கிட்ட போயிட்டு அந்த மன்னரை திருமணம் செய்து கொள்ளணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறார். உடனே அந்த 2 பெண்களும் நேரா வந்து ஹரிச்சந்திரன் மகாராஜா கிட்ட வந்தாங்க. வந்துட்டு எங்களை நீங்க திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹரிச்சந்திரனுக்கு ஒண்ணுமே புரியல, திடீர்னு வந்து 2 பெண்களை என்னை திருமணம் செய்து கொள்ளணுமே அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லம்மா நான் வந்து ஏகபத்தினி விரதன், எனக்கு ஏற்கனவே மனைவி மகன் 2 பேருமே இருக்காங்க, வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணமும் எனக்கு கிடையாது, அதனால நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, முடியவே முடியாது, உன்னுடைய பெருமைகளையும் உன்னுடைய கீர்த்தியையும் கேட்டு உன் மேல விருப்பப்பட்டு நாங்க 2 பேருமே வந்திருக்கோம், எங்களை வந்து ஒரு பெண்கள் வந்து தானாகவே வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டு வந்தா நீ திருமணம் செய்து கொள்ளணும், இல்லைன்னா உனக்கு அது வந்து ஒரு சாபமா அமையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த பெண்கள். உடனே ஹரிச்சந்திர மகாராஜா சொல்றார், நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நான் உடன்படவே முடியாது, என்னதான் இருந்தாலும் நான் வந்து ஏற்கனவே திருமணமானவன், ஒரு மக்களை காப்பாற்றக்கூடிய மன்னன் நிலையில் இருக்கக்கூடியவர், அப்ப நீங்களும் வந்து என்னுடைய மகளை போன்றுதான், அதனால உங்களை திருமணம் செய்து கொள்ள முடியாதுன்னு சொன்ன உடனே அந்த 2 பெண்களும் சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு இந்த ராஜ்யத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன சொல்றாங்க. சொன்ன உடனே ஹரிச்சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார், இதுக்கு என்ன தீர்வு சொல்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே நேரா விஸ்வாமித்திரர் வந்து சேர்றார். வந்த உடனே சொல்றார், என்ன பிரச்சனை அப்படின்னு, என்னுடைய மகளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்ட உடனே ஹரிச்சந்திரனுக்கு தெரியும், விஸ்வாமித்திரர் அனுப்பிய பெண்கள் தான் அவங்க 2 பேருன்னு சொல்லிட்டு. உடனே ஹரிச்சந்திரன் மகாராஜா சொல்றார், இந்த மாதிரி 2 பெண்களும் இந்த மாதிரி என்ன திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க, ஆனா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வந்து பெண்களே வந்து கேட்கும் போது நீ மாட்டேன்னு சொல்ற அப்படின்னா நீ வந்து அதற்கு பதிலாக இந்த ராஜ்யத்தை அந்த பெண்களிடமே நீ ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாக்குறாரு ஹரிச்சந்திரன், எல்லாமே காலத்தின் சூழ்நிலை தான், ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லா விஷயமும் நடக்குதுன்னு சொல்லிட்டு
உடனே ஹரிச்சந்திரன் சொல்றார், சரி நீங்க வந்து விரும்பிய மாதிரி, ஏன்னா அல்லனா ஹரிச்சந்திரனுக்கு சாபம் கொடுத்துருவாங்க, அந்த பெண்கள் தேவையில்லாத பழி உண்டாகும் அப்படிங்கிற எண்ணம் வருது. சரி வேறு வழி இல்லாமல் அந்த தன்னுடைய ராஜ்யத்தையே வந்து அந்த பெண்கள் கிட்ட கொடுக்கிறாரு ஹரிச்சந்திரன் மகாராஜா. கொடுத்த உடனே உடனே விஸ்வாமித்தர் சொல்றாரு, இதற்கு மேலே நீங்க வந்து இங்க இருக்க கூடாது, நீங்க கிளம்பி நேரா வேற எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு போயிடுங்க, நீங்க இதே நாட்டுல இருந்தா மக்கள் வந்து எப்பவும் உங்களைத்தான் மகாராஜாவும் நினைப்பாங்கன்னு சொல்றாரு. உடனே விஸ்வாமித்திரர் சொன்ன உடனே ஹரிச்சந்திரன் தன் மனைவியும் மகனையும் அழைச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறார். கிளம்பி அவர் அரண்மனையை விட்டு வெளியே வரார். வரக்கூடிய அந்த சூழ்நிலையில அப்ப வந்து விஸ்வாமித்திரர் சொல்றார், ஹரிச்சந்திரா நீ ஒரு விஷயத்த பண்ணாமையே போறியே அப்படின்னு சொன்ன உடனே என்ன சுவாமி பண்ணணும்னு கேட்ட உடனே உடனே சொல்றார், நீ எனக்கு 1000 கோடி பொன் வந்து யாகத்துக்கு கொடுக்கறதா சொல்லி இருந்த, ஆனா அதை கொடுக்காமே நீ பாட்டுக்கு வேற நாள் எங்கேயோ போறியே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொன்ன உடனே, நான் வந்து என்னுடைய ராஜ்யத்தையே கொடுத்துட்டேன், அதுலேதான் அந்த கஜானாவில் பொண்ணு இருக்கிறதா சொல்லி ஏற்கனவே எடுத்து உங்களுக்காக நான் ரெடியாக வச்சிருக்கேன், நீங்கள் தேவையான பொண்ணு அதுலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், எப்போ நீ அந்த நாட்டை கொடுத்துட்டு ஐயோ அதுக்கப்புறம் அதுக்குள்ள கஜானாவும் அது வந்து கொடுத்தவங்களுக்கே சேர்ந்தது, அதில் இருக்கிற பொண்ணு மட்டும் எப்படி உனக்கு சேர்ந்ததா இருக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஹரிச்சந்திரனுக்கு மிகப்பெரிய வியப்பாவும் ஆச்சரியமாக இருக்கு. அப்ப நான் என்ன செய்ய முடியும் முனிவரே, நான் எல்லா பொண்ணையுமே அதுல தானே வச்சிருந்தேன், நான் இனி என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியாது, இல்லைன்னா நீ எனக்கு வாக்கு கொடுக்கலன்னு ஒரு பொய்ய சொல்லிடு, நீ சொல் நான் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு வாக்கு தவறி நீ ஒரு வார்த்தையை சொல்லிடு, நான் இதை வந்து எனக்கு பொண்ணும் வேண்டாம் நானும் வேண்டாம், இது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் திரும்ப போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே ஹரிச்சந்திரன் சொல்றார், நான் வாக்கு என்றைக்குமே தவற மாட்டேன், கொடுத்த வாக்கு கொடுத்தது தான், உங்களுக்கு கஜானாவில இருந்து பொண்ணு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என் கூட வாங்க, நான் உங்களுக்கு தேவையான பொருளை நான் வந்து எப்படியாவது வெளியில சம்பாதித்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். உடனே இவர் சரின்னு சம்மதிச்சு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய விஸ்வாமித்திர தன்னுடைய சீடனை வந்து கூட வந்து ஹரிச்சந்திரன் கூட அனுப்புறார், உனக்கு 40 நாட்கள் தான் நான் வந்து உங்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்கேன், இந்த 40 நாட்களில் எனக்கு தேவையான 1000 கோடி பொண்ணையும் என்னுடைய சீடன்கிட்ட கொடுத்து நீ அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நீ வாக்கு தவறியதா இந்த உலகத்துக்கு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றார். உடனே ஹரிச்சந்திரன், நீங்க இந்த 40 நாட்கள் எனக்கு கொடுத்த காலக்கெடுவே எனக்கு மிக உயர்ந்தது, நான் எப்படியாவது இதை வந்து நாட்டில் போய் சம்பாதிச்சு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வரார். வெளியே வரார். அவ்வளவும் ஹரிச்சந்திரனும் தன்னுடைய மனைவி சந்திரமதி தன்னுடைய மகன் லோகிதாசன் கட்டி அந்த ஆடைகளோடு அவங்க வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, காடு மேடெல்லாம் போடுறாங்க. அங்கே போயிட்டு அவங்க எவ்வளவோ வேலைகள் முயற்சி பண்ணாலும் இவர்கள் நினைத்த மாதிரியான அந்த பொண்ணு 1000 கோடி பொண்ணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எவ்வளவோ உழைக்கிறார் இவர் ஹரிச்சந்திரன், ஆனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சொற்ப பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கார். காலம் போய்கிட்டே இருக்கு, பசியும் பட்டினியிலையும் காடு மலையெல்லாம் தாண்டி தாண்டி ஒவ்வொரு ஊரா போய் வேலை பார்க்கிறார். பல இடங்கள்ல தேடியும் அலைஞ்சும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார். ஆனா அவரால் அந்த அளவுக்கு பொண்ணு சேர்க்க முடியல. கடைசியில அவங்க காசி நகரத்துக்கு வராங்க. காசி வந்து மிகப்பெரிய நகரமாக இருந்ததுனால எப்படியாவது இந்த ஊர்ல நிறைய நம்ம வந்து சம்பாதிச்சு நம்முடைய முனிவர் விஸ்வாமித்திரருடைய சீடர்கிட்ட நம்முடைய நகையை பொண்ணெல்லாம் கொடுத்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. நாட்கள் நெருங்கி கொண்டே வருது. அப்போ உடனே அங்க பாக்குறாங்க. உடனே அந்த விஸ்வாமித்திரருடைய சீடர் சொல்றார், நானும் ரொம்ப நாளா உன் கூடவே வந்துட்டு இருக்கேன், எனக்கு 1/2 கால் வயிறு சாப்பாடு தான் நீ கொடுத்துட்டு இருக்க, நீயும் கஷ்டப்பட்டு உழைக்கிற, ஆனா பணங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு, நீ இப்படியே சம்பாதிச்சுன்னா அந்த 40 நாட்களில் நீ எப்படி வந்து எனக்கு 1000 கோடி பொண்ணு கொடுக்க போற, பேசாம நான் வந்து வாக்கு கொடுக்கல, நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், என்னால இந்த பொண்ணை கொடுக்க முடியலன்னு ஒரு வாக்க சொல்லு போதும், அதுவே நான் வந்து நான் என் குருக்கிட்ட சொல்லி உன்னை விடுவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹரிச்சந்திரன் அதை ஒத்துக்கவே இல்லை, கொடுத்த வாக்கு என்றைக்குமே கொடுத்ததான், அதிலிருந்து நான் மீறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது நான் உங்களுக்கு கொடுத்துறேன்னு சொல்ற, நீ என்ன வேண்டுமானாலும் கஷ்டப்படு, ஆனா அதுக்காக உன் கூட வந்து நான் வந்து பட்னியும் பசியுமா காடு மேடைகள்லாம் படுத்து தூங்க முடியாது, அதனால நான் உடனே நான் கிளம்பி நாளைக்கு என் குரு கிட்ட போய் நான் சேர போறேன், இனிமே நான் என்னால பொறுத்துக்க முடியாது, இனிமே உன் கூட வந்து கஷ்டங்களை தாங்க முடியாதுன்னு சொல்றாரு அந்த சீடர். உடனே சந்திரமதி சொல்றாங்க, நம்முடைய ஹரிச்சந்திராவுடைய மனைவி சொல்றாங்க, நீங்க
கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நாளைக்கு எப்படியாவது நாங்க அந்த பொண்ணு உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன்கிட்ட சொல்றாங்க சந்திரமதி. இந்த நகரம் பாக்குறதுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான நகரமாக இருக்கு, நிச்சயம் செல்வந்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல மனிதர்களை அடிமையாக விக்கிறதுங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருந்தது. அதனால சொல்றாங்க சந்திரமதி, என்னை நீங்க யாருக்காவது அடிமையாக வித்துருங்க, நீங்க வித்து அதுல வரக்கூடிய பொண்ணை இவர்கிட்ட கொடுத்து உங்களுடைய கடனை நீங்க அடைச்சிருங்க. கடனை நீங்க அடைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நிறைவும் திருப்தி வரும், மீண்டும் நீங்க சம்பாதிச்சு என்னை நீங்க மீட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஹரிச்சந்திரனுக்கு மனம் தூக்கி வாரி போடுது. எத்தனையோ நாட்டை விட்டாச்சு, ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தாச்சு, செல்வ செழிப்பு விட்டாச்சு, ஒரு சாப்பாட்டுக்கு வழியும் கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, கந்தல் துணியை உடுத்திக்கிட்டு இந்த ஒரு நிலையிலும் கூட அவன் நிம்மதியா நிறைவா இருந்தது. தன்னுடைய மனைவியும் மகனும் கூட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலையில தான். ஆனா அவர்களையும் விற்கக்கூடிய ஒரு துர்பாகிய நிலை இப்படி வந்துச்சுன்னா இதை விட வேற ஒரு கொடுமையான கேவலமான ஒரு சம்பவம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு ஹரிச்சந்திரன் அழுது புலம்புறார். ஒரு மனிதனுக்கு கடன் இருந்தா அவனுக்கு உறவும் கிடையாது, வேற எந்த ஒரு சொந்தமும் கிடையாதுங்கிறத ரொம்ப புலம்பி புலம்பி தீர்க்கிறார். ஆனால் வேறு வழியும் எதுவும் தெரியல. உடனே சந்திரமதியுடைய அந்த வார்த்தைப்படி அன்றைக்கு மறுநாளே காசி மாநகரத்தினுடைய வீதியில போய் சந்திரமதியை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றாரு ஹரிச்சந்திரன் மகாராஜா. அப்படிப்பட்ட சக்கரவர்த்தினியாக இருந்த அந்த அன்னுடைய மனைவியை ஒரு சக்கரவர்த்தியா இருந்தக்கூடிய அந்த ஹரிச்சந்திரன் விற்கிறார். தன்னுடைய மனைவியை யாரு வந்து 1000 கோடி பொன் கொடுத்து வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அடிமையாக தன் மனைவி இருப்பாள் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிக்கிறார். கண்ல இருந்து கண்ணீர் வருது, வேறு வழியும் இல்லை, விதியினுடைய விளையாட்டு இதுதான் அப்படின்ட்டு தன்னுடைய நிலையிலிருந்து அந்த நேரத்திலையும் விலகாமல் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தன் மனைவியை விற்கிறார். அந்த நேரத்துல ஒரு பிராமணர் வரார், ஒரு செல்வந்தர், காசியில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர் வந்து பார்க்கிறார். சந்திரமதியை பார்த்த உடனே அவளுடைய லட்சணங்களும் முகப்பொழிவும் பார்க்கிறார். நிச்சயமாக இவ வந்து ஒரு பெரிய ஒரு ராஜகுமாரியாக தான் இருந்திருக்கணும். தன் வீட்டுக்கு வந்தா தன் மனைவிக்கு வேலைக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வான்னு சொல்லிட்டு செல்வந்தராக இருக்கிறதுனால அவர் தன்னுடைய அந்த சந்திரமதியை விலக்கி வாங்கிக்கிறார். அவர் கொடுத்து நினைச்ச மாதிரியே 1000 கோடி பொண்ணு கொடுக்கிறார். கொடுத்து அவர் வாங்கிட்டு போகும் பொழுது அவருடைய மகனான லோகிதாசனையும் அழைச்சிட்டு போறார் அந்த பிராமணர். உடனே ஹரிச்சந்திரன் கேட்கிறார், நான் வந்து என் மனைவியை தான் விற்றேன், என்னுடைய மகனை விற்கலன்னு சொன்ன உடனே அந்த பிராமணர் சொல்றார், மாட்டை வாங்கினால் கன்றையும் கூடவே சேர்ந்துதான் வரும், நீ என்ன புது கதையா சொல்ற, 1000 கோடி பொண்ணுக்கு இந்த உன்னுடைய மனைவியை மட்டும் வந்துமா வேலை செய்ய முடியும், என் வீட்டுல உன் மகனும் வந்தாதான் நாளைக்கு எனக்கு உதவியா இருக்கும், அதனால நான் ரெண்டு பேரையும் தான் விலை கொடுத்து வாங்கணும்னு சொல்றார். வேறு வழி இல்லாமல் ஹரிச்சந்திரன் கண்ணீரோட தன்னுடைய மனைவியும் மகனையும் அவர் இந்த பிராமணன் கூட அனுப்பி வைக்கிறார். இங்க வந்து தன் வாங்கின அந்த 1000 கோடி பொண்ணு அந்த விஸ்வாமித்திரனுடைய சீரர்கிட்ட கொடுக்கிறார். ஹரிச்சந்திரன் கொடுத்து இதை கொண்டு போய் நீங்க உங்களுடைய குரு கிட்ட கொடுத்து என்னுடைய கடன் தீர்ந்ததா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் சொல்லும் போது உடனே அந்த சீடர் சொல்றார், யாக பணம் கிடைச்சிருது, ஆனா யாகத்துக்குரிய தட்சணை கொடுக்கணுமே, அதை நீ கொடுக்காம என்னை ஏமாத்துறியே அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிக்கிறார். உடனே ஹரிச்சந்திரனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சரி, வேறு வழி இல்லாமல் தன்னையும் அதே சந்தையில விற்கிறதுக்கு அவர் எல்லாரையும் கூவி அழைக்கிறார் ஹரிச்சந்திரன் மகாராஜா. எல்லா நிலைகளையும் விட்டுட்டு பற்றற்ற ஒரு நிலையை அந்த சமயத்துல ஹரிச்சந்திரன் உணர்றார். இருந்த போதிலும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், தன்னையும் அங்கே விற்கிறதுக்கு ஏலத்துல விடுறார். என்னை யாரு வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து அடிமையாக இருந்து என் வாழ்நாள் முழுக்க வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி பார்க்கிறார். ஆனா ஒருத்தரும் வாங்குறதுக்கு அங்க தயாராகவே இல்லை. அந்த சமயத்துல வந்து காசியில அந்த சுடுகாட்டு பிணங்களை இருக்கக்கூடிய புலையன் வரார். அவர் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய சுடுகாட்டை காவல் காத்து வரக்கூடிய பிணங்களை இருக்கக்கூடிய புலையன் சொல்லக்கூடிய சண்டாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வரார். வந்து பாக்குறார். எப்பவும் கல்லு குடிச்சுக்கிட்டு மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த புலையனை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் நகர்றாங்க. ஆனால் ஹரிச்சந்திரன் அவர்கிட்டயும் போய் கேட்கிறார், என்னை நீங்க விலைக்கு வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே பாக்குறார் இந்த புலையன், ஏன்னா
எல்லாரும் விலகி போகக்கூடிய சமயத்துல என்ன விலக்கி வாங்கிக்கிறியான்னு ஒருத்தர் கேட்கிறாரே, பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு அடியாள் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காசியில அந்த குலத்தில் அவர் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அந்த புலையன். உடனே அவர் பாக்குறார், சரி நான் உன்னை விலக்கி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கிட்ட கேட்கிறார், எவ்வளவு பொண்ணு உனக்கு வேணும் இவனை நான் விலக்கி வாங்கிக்கிறதுக்குன்னு சொன்ன உடனே உடனே இவர் சொல்றார், அவர் சொன்ன பொண்ணை கொடுத்துட்டு அரிச்சந்திரனை அந்த புலையனே விலக்கி வாங்கி சுடுகாட்டுக்கு காவலாக வைக்கிறார் தன்னுடைய அடிமையாக. இப்படி சுடுகாட்டுக்கு காவலாக அரிச்சந்திரன் பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு புலையனாக அங்க அரிச்சந்திரன் அந்த காட்டுல சுடுகாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கார். சந்திரமதி அழைச்சி போன அந்த பிராமணர் சந்திரமதியையும் அவருடைய மகன் லோகிதாசனையும் மிக அதிகமாக வேலைப்படு கொடுக்கறாங்க. அவருடைய மனைவி, அந்த பிராமணருடைய மனைவி காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து வேலைகள் ஓயாமல் இருந்துகிட்டே இருக்கும். அதனுடைய லோகிதாசனும் அவனால் முடிந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுக்கு போய் தர்ப்புள்ளிகள் எல்லாம் எடுத்துட்டு வர்றது, சுருகு, தேவையான அந்த யாக யஜ்ஞங்கள், அவர்கள் பிராமணர்கள்ன்றதுனால தினம் அந்த யாக யஜ்ஞம் வளர்க்கறதுனால அது தேவையான பொருட்களை சேகரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளும் வீட்டு வேலைகளிலே சந்திரமதியும் இப்படி செஞ்சிட்டு இருக்காங்க. சுடுகாட்டுல பிணங்கள் வந்தால் அதற்கு தேவையான கால் பணங்கள்னு சொல்லுவாங்க, அப்ப பிணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கணும், அப்ப அவங்களுக்கு தட்சணையாது ஒரு கால் பணமும் ஒரு முழம் துண்டும் கொடுப்பாங்க, அதை வந்து அரிச்சந்திரனுக்கும் அப்புறம் கொடுக்கக்கூடிய காசு கால் காசு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்மளுடைய அந்த புலையன் அந்த அந்த சுடுகாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய புலையனுக்கு சேரக்கூடிய இதைய காசு பணம், அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அரிச்சந்திரன் மகாராஜா பிணங்களை எரித்து கொண்டு இப்படி இருக்காங்க. காலம் செல்லுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு நாள் லோகிதாசன் தர்ப்புள் பிரிக்கிறதுக்காக தன்னுடைய பக்கத்து அக்கத்துல இருக்கக்கூடிய பிராமண பிள்ளைகளோட காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டுக்கு போறார். போகும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க மீண்டும் விஸ்வாமித்திரரை பாக்குற, என்ன இவங்க வாட்டுக்கிட்டு போயிட்டு அவங்கவுங்க வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படியே போனா சரி வராதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய மாயையினால ஒரு பாம்பை உருவாக்குறார். பாம்பை உருவாக்கி என்ன பண்ணுது, நேரா வந்து லோகிதாசனை கொத்தி லோகிதாசன் அந்த காட்டுக்குள்ளே இறந்து போறான். மாலை நேரம் ஆன பிறகும் அந்த பிராமண பசங்க எல்லாம் வராங்க, ஆனா லோகிதாசனை காணும். உடனே சந்திரமதி போய் கேக்குறாங்க, நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, உங்க கூட வந்து என்னுடைய மகன் எங்கேப்பா அப்படின்னு கேட்ட உடனே உடனே பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டே சொல்றாங்க, லோகிதாசனே ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, எங்களால அவனை தூக்கிட்டு வர முடியல, அதனால நாங்க அங்கேயே ஒரு புதருக்குள்ள போட்டு சருகெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சந்திரமதி கத்தி கதறா, அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துடுறா. உடனே அந்த பிராமணருடைய மனைவி வந்து சொல்றா, உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏண்டி இப்படி நீ நடிச்சு என்ன இப்படி பாடா படுத்துற, இவ்வளவு பணம் கொடுத்து உன்னை வாங்கினே இப்படி உன் பையன் போய் அங்க வந்து என் பணத்தெல்லாம் வீணாக்குற மாதிரி இறந்து போயிட்டான், நீ இங்க மயக்கம் அடிச்சு என்னுடைய வேலையெல்லாம் கெடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. வேற வழி இல்லாம சந்திரமதி எந்திரிச்சு மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு சொல்றா, அம்மா என்னை எப்படியாவது கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க, காட்டுக்கு போய் என் மகனுடைய அந்த உடம்பையாவது தூக்கிட்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், முடியாது வீட்டுல இருக்க வேலையெல்லாம் நீ முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாமல் சந்திரமதி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு இரவு ஆயிடுது, சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் நேராக காட்டுக்கு போறாங்க. போய் தேடி அலைஞ்சி பார்த்து ஒரு புதருக்கு பாம்பு புதருக்கு பக்கத்துல தன்னுடைய மகன் வந்து சருகுகளால் மூடி இருக்கிறத பார்த்துட்டு கதறி கதறி அழுறா. இப்படி ஒரு சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து எல்லா சுகபோகங்களையும் எழுந்து இத்தனை கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இருந்தும் இனியாவது வாழ்க்கையில நல்லா இருக்கலாம்னு நினைச்சனே, அந்த நம்பிக்கையும் போய் இப்படி பாம்பு வந்து உன்னை கடிச்சிட்டு மனைவி சொல்றாங்க, நீ வந்து இந்த குழந்தைய வீட்டுக்குள்ள எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது, நேரா சுடுகாட்டுல போய் எரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. வேறு வழியும் இல்ல, யார்கிட்ட போய் அவ எந்த உதவியை கேட்க முடியும், அவ மகாராணியா இருந்தா யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனா திக்கற்றவர்களுக்கு யார் இருக்கா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரும் கிட்ட வந்து எதிர்ப்பார் எந்த உதவியும் செய்ய போறதும் கிடையாது, வேற வழியே இல்லை.
அப்படியே அந்த குழந்தையை தூக்கிட்டு நேரா சுடுகாட்டுக்கு போகிறா. சுடுகாட்டுல ஹரிச்சந்திரன் அங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார். போறா, நேரா போறா. இவளுக்கு இருந்த சூழ்நிலையில யாரையும் எதையும் பாக்கற. அங்க போய் அந்த தன்னுடைய மகனுடைய அந்த சடலத்தை கீழே வச்சுட்டு பாக்குறா. அக்கம் பக்கம் பார்த்த உடனே வேற ஒரு சடலம் எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிறகு கட்டைகளை கொண்டு வந்து தன்னுடைய மகனுடைய சடலத்து மேல ஒவ்வொன்னா அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் ஆன பிறகு பாக்குறான் ஹரிச்சந்திரன், யாரோ ஒரு பொண்ணு வந்து ஒரு இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பிணத்து மேல இருந்த எரிக்க கட்டைகளை எடுத்து வேற ஒரு இடத்துல வைக்கிறாள்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பாக்குறார். அந்த இருட்டான நேரத்துல ஹரிச்சந்திரனுக்கு அவள் தன்னுடைய மனைவிதான்ங்கிறது தெரியல. சந்திரமதிக்கும் தன்னுடைய கணவன் இப்படி ஒரு அடியாளாக சண்டாளனுக்கு இருப்பாள்னு அவளால் கற்பனை பண்ணியும் பார்க்க முடியல, அவளுக்கும் தெரியல. உடனே ரெண்டு பேருக்குமே தெரியாதனால பார்த்து இருக்காங்க. உடனே ஹரிச்சந்திரன் கேக்குறான், ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி சுடுகாட்டுல இந்த நேரத்துல வந்திருக்கே, நீ யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்றான், நான் வந்து ஒரு மிகப்பெரிய மகாராணியாக வாழ்ந்தவதான், ஆனா வேற வழி இல்லாமல் திக்கற்று புருஷனையும் இழந்து இன்னைக்கு குழந்தையும் இழந்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கேன். என்னுடைய எஜமானி வந்து இந்த குழந்தையை எரிச்சிட்டுதான், சடலத்தை எரிச்சிட்டு உள்ளவான்னு சொல்லியிருக்கா. வேற வழி இல்லை, என் எஜமானி சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். அதனால என்னுடைய மகனுடைய சடல இருக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றான். உடனே சொல்றான், ஒரு சந்தேகம் வருது ஹரிச்சந்திரனுக்கு, ஒருவேளை தன் மனைவியா இருக்குமோ அப்படின்ட்டு. இல்ல இல்ல, என் மனைவி வந்து நல்லா அந்த பிராமணனுடைய வீட்டுல சௌக்கியமா இருப்பா, நிச்சயமா இப்படி ஒரு சூழ்நிலை என் மனைவிக்கு ஏற்படாதுன்னு நினைச்சிட்டு உடனே ஹரிச்சந்திரன் சொல்றான், அப்படியே எரிக்கிறதா இருந்தாலும் இந்த சுடுகாட்டுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருக்கு. எனக்கு செய்ய வேண்டிய கால் பணம் கொடுக்கணும், என் எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய பணம்னு இருக்கு, அரிசி கொடுக்கணும், ஒரு முழம் துண்டு கொடுக்கணும், இதையெல்லாம் கொடுத்துட்டு தான் நீ பணத்தை எரிக்கணும், நீயே எப்படி எரிக்க முடியும் அப்படின்னு கேட்ட உடனே, அதையெல்லாம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த பணமும் கிடையாது அப்படின்னு சந்திரமதி சொல்றான். பணமே இல்லைன்னா நீ என்ன சொல்ற, நேரா போய் உன்னுடைய எஜமானி கிட்ட போய் வாங்கிட்டு வான்னு சொன்னவுடனே, இந்த நேரத்துல என்னால போய் வாங்கிட்டு வர முடியாது, என்னுடைய எஜமானி வந்து என்னை வந்து நிச்சயமா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறா. அழுத உடனே சொல்றான், அப்பதான் தன்னுடைய கதையை சொல்றான், ஒரு சக்கரவர்த்திக்கு மகாராணியாக பிறந்தும் ஒரு ராஜகுமாரியா இருந்தும் எனக்கு இப்படி ஒரு நிலைமையா, என்னுடைய கணவனும் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு, என் கணவர் இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலை வருமா, நான் அழும்பொழுதுதான் ஹரிச்சந்திரன் எனக்கு புரியுது இருக்கிறது நம்முடைய மனைவி சந்திரமதி தான் சொல்லிட்டு கதறி அழறான் ஹரிச்சந்திரன். அங்க வேற எதுவும் செய்ய முடியாது, வேறு வழியும் இல்லை. உடனே கேட்கிறான், என்ன நடந்ததுன்னு கேட்டவுடனே எல்லா கதைகளும் சந்திரமதியும் சொல்றான். உடனே சந்திரமதி கேட்கிறார், நீங்க எப்படி இங்க வந்த உடனே ஹரிச்சந்திரன் தன்னுடைய கதையை சொல்லி, வேறு வழி இல்லை, எல்லாமே விதியின் வழிப்படி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இனி நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா சுடுகாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் உண்டு, அதனால நீ நேரா உன்னுடைய எஜமானி கிட்ட போய் இந்த எனக்கு கொடுக்க வேண்டிய கால் பணம் கொடுக்க வேண்டாம், ஆனா எஜமானன் கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் நீ கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பிணத்தை எரிக்க முடியும், என்னுடைய மகனாகவே இருந்தாலும் என்னுடைய விதிமுறைகளை நான் மீறக்கூடாது, என்னுடைய எஜமானனுக்கு நான் விசுவாசமாக இருக்கணும்னு சொல்றார். வேற வழி இல்லாமல் சந்திரமதி தன்னுடைய மகனுடைய சடலத்தை கணவன் கிட்ட கொடுத்துட்டு நேரா அவள் இறங்கி போறா. ஊர் வழியா வரும்பொழுது பாத்தீங்கன்னா அங்கே ஒரு அந்த காசி மாநகரத்துடைய ராஜாவுடைய மகன் இறந்து கிடக்கிறான். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்க திருடர்கள் கொள்ளையடிச்சிட்டு வரும்பொழுது அரண்மனையில தூங்கிட்டு இருந்த அந்த ராஜகுமாரனையும் வந்து அடிச்சு கொண்டு வந்து இந்த தெருவுல போட்டுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி தெருவுல கிடந்த அந்த ராஜாவுடைய மகனுடைய இளவரசன் பிணமாக கிடக்கிறான். அத பார்த்த உடனே சந்திரமதிக்கு என்ன தோணுதுன்னா, தன்னுடைய மகன் லோகிதாசன் மாதிரியே இருக்கானேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழறா. தாய்மை தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்த அந்த பரிதாப நிலையில எந்த குழந்தை இறந்து கிடந்தாலும் அழக்கூடிய நிலைதான் எல்லா தாய்க்கும் ஏற்படும். அப்படி சந்திரமதி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கும் போது திருடர்களை துரத்திட்டு வந்த அந்த காவலாளிகள், அரண்மனை காவலாளிகள் பாக்குறாங்க. இந்த சந்திரமதியும் பார்த்து அவள் அழுதுட்டு இருக்கிற கோலத்தை பார்த்த உடனே, இவள் தான் அந்த இளவரசனை கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சந்திரமதியை பிடிச்சு மகாராஜா கிட்ட கொண்டு போறாங்க. மகாராஜா எந்த கேள்வியுமே கேட்கல, தன்னுடைய மகன் இறந்துட்டான், அவளை வந்து இவன் கொண்டுட்டா இந்த பொம்பளை இந்த அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்தையுமே விசாரிக்காம நேரடியா கொண்டு போய் இவளை வந்து மயானத்துல வச்சு கொலை பண்ணீங்க, வெட்டுங்க, தலை வந்து துண்டிச்சிருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு.
எந்த விசாரணையுமே இல்லாமல் சந்திரமதி கொலையாளியா அதே ஹரிச்சந்திரன் இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு நேரா கொண்டு வரப்படுறா காவலாளிகள் மூலமா. காவலாளிகள் கொண்டு வந்து ஹரிச்சந்திரன் கிட்ட கொடுக்குறாங்க, உன்னுடைய எஜமானன் வந்து இந்த பெண்ணை வந்து கொலை செய்ய சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே ஹரிச்சந்திரன் பார்க்கறான், நிமிர்ந்து தன்னுடைய மனைவி கொலையாளின்ற பட்டத்தோட இருக்கிறான் போது உடனே சொல்றான், இவள் கொலை செய்திருக்க முடியாதேன்னு வந்து நீ வந்து இங்க பிணங்களை எரிக்கக்கூடியவன், எஜமானன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அடிமை, உனக்கு பேச எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை நீ கொலை செய்ய வேணும், தலையை வந்து ரெண்டா வெட்டி துண்டாக்கு அப்படின்னு சொல்லி அந்த கொலைகாலத்துல கொண்டு போய் அவளை நிக்க வச்சிடறாங்க. இப்போ ஹரிச்சந்திரனுக்கு எந்த வழியுமே இல்லை, தன்னுடைய மகனுடைய சடலத்தை எரிக்கவும் முடியல, தன்னுடைய மனைவி நிரபராதி தான் தெரிந்திருந்தாலும் அவளை நிரூபிக்கிறதுக்கு அங்க வேற எந்த வழியும் இல்லை, விதியினுடைய வழி இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா போறார். எல்லாமே கடவுள் செயல், என்னுடைய கர்மா இதுவாக இருந்தால் எல்லாம் இறைவனுக்கே சமர்ப்பணம் சொல்லிட்டு சந்திரமதி கிட்ட வந்து சொல்றார், நீ என்னுடைய மனைவியாக வந்தது உன்னுடைய துரதிருஷ்டம், இனி வரக்கூடிய ஜென்மங்கள்லயாவது இனி நீ சௌபாகியத்தோட வாழணும்னு சொல்லிட்டு வெட்ட போறார். உடனே அங்க வரார் நம்முடைய விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா உனக்கு இன்னமும் புத்தி வரல, இப்பவாவது நீ உண்மையை சொல், அந்த சண்டாளன் கிட்டையாவது சொல்லி நீ ஹரிச்சந்திரன் மகாராஜான்னு, இல்ல பிராமணன் கிட்டையாவது சொல்லி உன்னுடைய மனைவியாவது விடுதலை பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் இப்படி நீ பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் நியாயமான்னு கேக்குறார். உடனே இவர் ஹரிச்சந்திரன் சொல்றார், என்னுடைய கொள்கையின்படி நான் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனா அதை சோதிக்கணும்னு வந்து என்னை நீங்க இப்படி சோதிச்சுட்டு இருக்கீங்க, நான் போய் மத்தவங்க கிட்ட இதை வந்து விமர்சிக்கவோ இல்ல என்னுடைய கொள்கை முக்கியமானதுன்னு நான் வந்து வாதம் பண்ணவோ தயாராக இல்லை, அதனால விதிப்படி என்ன நடக்கிறதோ நடக்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இப்பவாவது சொல்லு, நீ கொடுத்த வாக்கு வந்து நான் வந்து நான் மீறிட்டேன்னு சொல்லு, ஒரு வார்த்தை சொல்லு, உன் நாட்டை நான் உனக்கே கொடுத்துடுறேன், ஒரு ராஜ்யம் முழுக்க உன்கிட்டயே வந்துடும், அதே மாதிரி பிராமணன்ட்ட சொல்லி உன் மனைவி எல்லாமே விடுதலை சொல்லி உண்மையை சொல்ல சொல்றேன்னு சொன்னவொடனே உடனே இவர் சொல்றாரு, ஹரிச்சந்திரன் வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் பட்டு நான் வந்துட்டேன், இனி எனக்கு மகாராஜான்ற பதவியும் வேண்டாம், நாடு வேண்டாம், மனைவி வேண்டாம், மகன் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், இறைவன் எதை கொடுக்கறானோ அதன்படி போறேன், ஆனா என்னுடைய இந்த உண்மைங்கிற நிலையை மட்டும் நான் விலக மாட்டேன்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரன் வெட்டுறதுக்கு போறார். அவர் வெட்டும் பொழுது மாலையாக அவள் கழுத்துல சந்திரமதி கழுத்துல அங்கே விழுது. உடனே அங்க இருக்கக்கூடிய வசிஷ்டர்ல இருந்து இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் வந்து சேர்றாங்க. உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஹரிச்சந்திரா உன்னை மாதிரி ஒரு மன வலிமை உள்ள ஒரு மனிதனை நாங்கள் நிச்சயமா இந்த பூ உலகத்துல இனிமேலும் பார்க்க முடியாது, இப்படி உன்னுடைய வாய்மைன்ற ஒரே விஷயத்துக்காக இத்தனை துன்பங்களை அனுபவிச்சும் ஒரு மகாராஜாவாக இருந்து இப்படி பிணங்களை எரிக்கக்கூடிய ஒரு புலையனாக நீ வாழ்ந்த பிறகு கூட நீ உன்னுடைய கொள்கையிலிருந்து என்னைக்கும் மீறாமல் இப்படி இருக்கிறே, உன்னை போன்ற ஒரு மகான் இந்த உலகத்துல இனி தோன்றவே முடியாது, பல பேர்களுக்கு மகான்களாக இருந்து நீ வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய தலைவனாக இருக்கக்கூடியவன், என்றென்றைக்கும் உன்னுடைய பேர் வந்து நிலைத்து நிற்கும், உன்னை சோதிக்கிறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணோம்னு சொல்றாரு வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும். உடனே ஹரிச்சந்திரன் சொல்றார், நீங்க சோதிக்கிறதுக்காக இப்படியா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறார் ஹரிச்சந்திரன். ஒரு மனிதன் தன்னுடைய கொள்கையிலிருந்து பிறழாமல் நேராக இருந்தால் யாருமே பொறுத்து கொள்ளவே மாட்டார்களா அப்படின்னு ஹரிச்சந்திரன் கேட்கிறார். அப்பதான் சிரிச்சுக்கிட்டே வசிஷ்டன் விஸ்வாமித்திரன் சொல்றார், மனித குலம் இன்னும் எத்தனையோ விஷயங்களை சந்திக்கவும் போராடவும் தயாராகிட்டே இருக்கு, ஆனா அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் உன்னுடைய வாழ்க்கையை நாங்க இன்று இந்த உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக இதை நாங்க இந்த விளையாட்டை பண்ணோம், அதனால நீ தவறாக நினைக்காத, நீ வந்து பிராமணன் நினைச்சிட்டு இருந்த இல்லை அவன் வேறு யாரும் இல்லை அவர் தேவேந்திரன் தான், அதே மாதிரி நீ இந்த சுடுகாட்டுக்கு காவல் காத்த சுடுகாட்டு புலையன் நினைச்சிருந்தியா அவர் வேற யாரும் இல்லை அவர் யம தர்மராஜன் தான், அதனால நீ எந்த ஒரு விஷயத்தையும் கேவலமா நினைக்காது, எல்லாமே வந்து தெய்வ வசமாக நடந்த விஷயங்கள் தான், நீ உலகத்துக்கு மிக உயர்ந்தவன்றதை காட்டுறதுக்காக நடந்த உண்மைகளை நீ புரிஞ்சுக்கோ, அதனால நீ கவலைப்படாமல் உன்னுடைய ராஜ்யத்தை ஆண்டு நீயே சிறப்பாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாழ்த்துறாங்க.
இது வந்து ஹரிச்சந்திரன் மீண்டும் தன்னுடைய அயோத்திக்கு திரும்ப மக்களுக்கு வந்து நல்ல நன்மைகளை செய்து உலக மக்களுக்கு நாம நடந்து கொண்டது மட்டும் இல்லை, வாழ்க்கையில நாம எந்த கொள்கையை பின்பற்றமோ அதை வாழ்க்கையில வாழ்ந்து காட்டின அந்த மகாராஜாவாக சக்கரவர்த்தியாக இன்று வரைக்கும் நாம பேசிக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா அது அந்த வாய்மையே வெல்லும், உண்மையே தான் என்னைக்குமே ஜெயிக்கும்ங்கிற அந்த சத்தியத்துக்காகத்தான். இப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு மகாராஜன் வந்து எந்த காலத்திலையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. எதுக்காக இன்னைக்கு நாம இப்படி இந்த ஹரிச்சந்திரனுடைய கதையை சிந்திக்கிறோம்னா ஒரே விஷயம்தான், வாழ்க்கையில நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும், சோகங்கள் வரும், துக்கம் வரும், எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும், விபத்துக்கள் ஏற்படும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாம் கொண்ட லட்சியங்களை, நாம் எடுத்துக்கொண்ட நல்ல விஷயங்களை, ஏன் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இப்ப நாம இருக்கக்கூடிய மனவள கலையே எடுத்துக்கோங்க, உடற்பயிற்சியில இருந்து தவங்கள்ல இருந்து அகத்தாயு பயிற்சிகள் இருந்து எந்த சூழ்நிலையிலும் விடாமல் குறைந்தபட்சம் இதையாவது பின்பற்றினாலே வாழ்க்கையில இதை விட பேர் ஒன்றுமே இல்லை. ஹரிச்சந்திரன் அளவுக்கு புகழ் வேண்டாம், ஆனால் வாழும் வாழ்க்கையில நாம நிறைவாகவும் ஆனந்தமாகவும் வாழ இந்த ஹரிச்சந்திரன் கதை சிந்தனை நமக்கு மிக பயனுள்ளதாக அமையும் என்ற நிலையில இன்றைய சிந்தனை நிறைவு செய்து கொள்வோம். அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.